வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அவன் அசைந்தான் அவன் திறனிற்கே, அவன் அசைந்தான் அவன் திறனிற்கே, இசைத்தேன் அவன் திறனை உம்மேல் எம் குருவே, இசைத்தேன் அவன் திறனை உம்மேல் எம் குருவே, இறைவா இயல்பூக்கமே இன்ப ஊற்றாய் அமைந்திட உணர்ந்தேன். வாழ்க வளமுடன் குருவாழ்க குருவே துணை. எத்திக்கும் புகழ்மணர்க்கும் ஏற்றமுள்ள தமிழ்த்தாயே, தித்திக்கும் தேனமுதே செங்கரும்பே, உன்னை வணங்குகின்றேன். அவையோரை சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்குகின்றேன். சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு, உலக அமைதிக்கு தனி மனிதனின் ஒழுக்கம் எவ்வளோ அத்தியாவசியம் என்பதை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி பேச இருக்கிறோம். சுவாமிஜி வந்து வாழ்க்கை தத்துவங்கள் அப்படின்ற தலைப்பில் வந்து நான்காக பிரிச்சிருக்காரு. தேவைகள், அதுமே அந்த நாளில் வந்து அறநெறி அப்படின்ற பிரிவில் வந்து முதல்ல வந்து மொராலிட்டி அப்படின்றத வந்து கொடுத்துருக்காரு. மொராலிட்டி, ஒழுக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. பட் நான் கூகுளில் சர்ச் பண்ணப்போ ஒழுக்கம்னா டிசிப்ளைன்னு சொல்லியிருக்காங்க, பட் மொராலிட்டின்னா நல்லொழுக்கம்னு சொல்லியிருக்காங்க. உயர் அறிவு பெற்று நம்ம நல்ல விளக்கங்களை இருக்கிற பழக்கத்திலேருந்து நம்மளை மாற்றிக்க ஒரு விளக்கம் பெற்று பெற்ற விளக்கத்தின் கீழ் நம்ம வந்து பழக்கத்தில் வர்றப்போ உதிக்கிற ஒரு விஷயம்தான் வந்து நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட நல்லொழுக்கம் வந்து எல்லா மனிதருக்கும் ஏன் தேவை அப்படின்றது வந்து ப்ரைமரியாக பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம சந்தோஷமாக இருக்கணும். வெரி சிம்பிள் கான்செப்ட், இஸ் வெரி சிம்பிள். நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா ஊர் சந்தோஷமாக இருக்கும், ஊர் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நாடு சந்தோஷமாக இருக்கும், நாடு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா உலகம் சந்தோஷமாக இருக்கும். பட் உலகம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றப்போ வந்து நாடுன்ற ஒரு பேரியர் வந்து உடஞ்சிடும். ஸோ அது வந்து இருக்காது. அதுதான் வந்து சுவாமிஜியோட அடிப்படை, த பேசிக் கோல் ஆஃப் வேதாத்ரியம் இஸ் தட் உலக அமைதி. அதுக்கு 14 திட்டங்கள் வகுத்திருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன ரொம்ப முக்கியமாக யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதஞ்சலியாக இருக்கட்டும், இல்லை வந்து உலகம் போற்றிய மாமேதைகள், ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், யார் எடுத்துக்கிட்டாலுமே, தே ஆல் ஹேட் அ பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டி இன் த ஒர்க்ஸ் தே டிட். எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஒழுக்கம் இருந்துச்சு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா பதஞ்சலி வந்து 194 சூத்திரங்கள் வந்து வடிவமைச்சிருக்காரு. அது ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து யோகான்னா என்னன்னு நான் சொல்லித்தர போகிறேன், இதுக்கு என்ன தேவை, அதில் இதுன்னா என்ன அப்படின்றத வந்து ஒரு உரையாடலாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த 194 சூத்திரங்களும். அதுபோல தான் சுவாமிஜியோட 14 திட்டங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 14 பிரின்சிபல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ காதம்பரி அம்மா பாடினாங்க, ப்ளஸ் இப்போ வந்து சொன்னதை எதுவாக எடுத்துக்கிட்டானோ எல்லாமே வந்து ஒரு கோர்வையில் இருக்கும். முதல்ல மேலேருந்து கீழே வர்றது வந்து எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கார் சுவாமிஜி, இது இருந்தால் இது வேணும், இது வேணும்னா இது வேணும், இது வேணும்னா இது வேணும் அப்படின்றத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அடுக்கடுக்காக வந்திருப்பார். ஆனால் கீழேருந்து மேலே போகிறப்போ இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். வாட் இஸ் தி 14th பிரின்சிபல்? பல கடவுள் பத மதங்கள் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். மனவளக்கலை ஸ்டார்டிங்கில் நம்ம யாருன்னு நமக்கு உணர்த்தி, நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோன்றதை உணர்த்தி இப்போ அந்த 14th பிரின்சிபல் ஸ்லாஷ் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டோம்னா போரில்லா நல்லுலகம் அப்படின்ற ஒரு இது வந்து, போரில்லா நல்லுலகம், பொருட்துறையில் சமநிதி. ஸோ போரில்லா நல்லுலகம் வேணும்னா பொருட்துறையில் முதல்ல சமநிதி வேணும். அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா இறங்கி வந்தோன்னா நம்மளுக்கே புரிய ஆரம்பிக்கும், விளங்க ஆரம்பிக்கும், ஓகே இதனால தான் இவர் இது வச்சிருக்காரு, இதனால தான் இவர் இது வச்சிருக்காருன்ட்டு. ஸோ பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டி இயற்கையில் வந்து ஒரு படமாக இருக்கட்டும், ஒரு விதையாக இருக்கட்டும், அந்த உழவாளியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டியில் பண்ணால் மட்டுமே தான் இயற்கையோட உதாரணம், சிறந்த உதாரணமாக திகழ முடியும். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பவர் தான் வந்து வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போ ரெண்டாவதாக என்ன விஷயம் பற்றி பேச போகிறோன்னா, நான் வந்து ஆழியாரில் போய் தங்கிட்டு இருந்தப்போ இது என்னோடய அனுபவம், நான் இதை சொல்லி ஆகணும். என் கூட இருந்தவர் வந்து சுவாமிஜி கிட்ட வந்து நேரடியாக தீட்சை பெற்று இருந்தவர் வந்து என் பக்கத்து காட்டில் வந்து படுத்துட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், மற்ற மகான்களுக்கும் மகரிஷிக்கும் என்ன வித்தியாசம், எந்த வேறுபாடு உள்ளது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன் எனக்கு தெரியல ஐயா, ஏன்னா கியூரியாசிட்டி இருந்துச்சு, தெரிஞ்சுக்கணுன்ற கியூரியாசிட்டி இருந்துச்சு. கியூரியாசிட்டி இருக்கிறப்போ நம்மளால் பதில் சொல்லணும்னு நம்மளுக்கு தோணும், மேக்ஸிமம் தப்பாக தான் சொல்லுவோம், நான் சொல்லலை, கொஞ்சம் ஸ்மார்ட்டராக இருந்துட்டேன். அப்போ அவர் சொன்னார், உலகத்தில் இருக்கிற அனைத்து மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் அனைவருக்குமே ஒரு சீடர்கள் தேவைப்பட்டாங்க, ஆனால் சுவாமிஜிக்கு மட்டும்தான் சாட்சிகள் தேவைப்பட்டாங்க. சிறந்த சாட்சிகளாக இருக்க வேண்டும். வி ஹாவ் டு பி தி பெஸ்ட் விட்னஸஸ் ஃபார் வேதாத்ரி மகரிஷி. வி ஹாவ் டு டேக் ஃபார்வர்ட் தி வேதாத்ரியம் டு எவ்ரி பீப்புள். உலக இந்த மண்ணில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் மனவளக்கலை தேவை, ஆனால் அது மனவளக்கலை என்ற பெயரில் தேவையா இல்லையா என்பது அவனவன் பதிவும் ஆங்காங்கே உதிக்கும் மகான்களின் கருத்துக்களும் முடிவு செய்கின்றன. இப்போ மனவளக்கலையையும் நல்லொழுக்கத்தையும் பிரிக்க முடியாது. நம்ம வச்சிருக்க நல்ல ஒழுக்கத்தை மனவளக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர, அந்தந்த இடத்துக்கு அது
மாறுபடும். ஆனால் யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம தான் பொறுப்பை கையில் எடுத்து நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்ல குடும்ப அமைதி பெற்று நம்ம நாட்டுக்கு நிறைய நல்லது செய்யணும், வீட்டுக்கும் நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் நிறைய நல்லது செய்யணும். ஸோ நம்ம அவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம். இங்கே வாழும் இங்கே இருக்கும் அனைத்து நடமாடு தெய்வங்களுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள், சிறந்த சாட்சிகளாக இருப்போம், சிறந்த சாட்சிகளாக இருப்போம். மகரிஷி மகான் கண்ட கனவு இது, இந்த கனவை வந்து நம்ம ஒருபோதும் வந்து தொலைச்சிடக்கூடாது. நம்ம கையிலே தான் இருக்குது, அவர் விட மாட்டார் அது வேற. பட் நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒன்று பண்ணணும், அப்போ நம்ம அப்பா அம்மா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. பதிவு தான் காரணம் எல்லாத்துக்குமே. பதிவை வந்து திருப்பி போட்டிங்கன்னா உதிப்பா, என் பதிவுன்னு போட்டு திருப்பி போட்டிங்கன்னா உதிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அது உள்ளே போய் சேரும், அது உதிக்கும், அப்போ ஒரு பிரச்சனை வரும் இல்லை நல்லது வரும். எல்லாமே ஜீவகாந்தம் வான்காந்தம் தான். ஸோ பெட்டர் பி உயர் ஒழுக்கம் அறிந்த அயரா விழிப்பு நிலையில் செயல்பட்டால் மட்டுமே தான் இந்த 14 திட்டங்களும் வந்து நிறைவேறும். நம்மளுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. வி ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள், வி ஆர் இன் அ பெட்டர் சுச்சுவேஷன் டு ஹேண்டில் திங்ஸ். வி ஹாவ் டு பி கான்டெம்ப்ளேட்டிங். காக்னேட்டிவ் எஃபிஷியன்சி தான் வந்து கான்டெம்ப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கான்டெம்ப்ளேஷன் உயிரளவுலையும் திகழுது. பருவுடல், நுண்ணுடல், காரண உடலாக திகழும் பொழுது தான் அதை வந்து அந்த ஹார்மனின்னு சொல்கிறாங்க. அந்த ஹார்மனியை தான் யோகான்னு சொல்கிறாங்க. அந்த யோகாவை தான் சிம்பிளிஃபை பண்ணி மனவளக்கலை யோகா கொடுக்குது. அதுக்கு உயிரை பற்றி அறியணும், உயிரை பற்றி அறியறதுக்கு காயக்கல்பம் பண்ணணும், அதுக்கு மேலே ஒரு படி போனோம்னா உயிர் ஓட்டத்தையும் எல்லா ஓட்டத்தையும் சரி செய்யணும், அந்த பஞ்சபூதங்களின் ஓட்டத்தையும் சரி செய்யணும். அதுக்கு அந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அதுக்கு வந்து சிம்பிளிஃபைட் குண்டலினி எக்ஸசைசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா அகத்தாய்வு 1, அதில் 9 தவம் எல்லா தவமும் வந்துடுது. அகத்தாய்வு 1, 2, 3, அதுக்கப்புறம் பிரம்மஞானம், அருள்நிதி, அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது லைஃப் நம்மளுக்கு. அந்த அருள்நிதிக்குள்ளே போனால் தான் வி ஆர் ஸ்டார்டிங் அவர் லைஃப். நம்ம மனசக்தி வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். சிறந்த ஒரு விஷயம் என்னென்னா, சுவாமிஜியோட குறைந்தபட்ச மனதினோட விரிவு வந்து இந்த உலகம். அவர் வந்து உலகத்துக்கு கீழே வந்து அவர் வந்ததே இல்லையா. உலகம் தான் அவரோட எல்லையா, அங்கேருந்து அவர் வேணால் விரிவாரே தவிர அதுக்குள்ளே வர மாட்டானா. ஸோ அப்போது அது பாக்யவான்கள் நம்மளாம். நம்ம இங்கே இருக்கிறதுக்கு வந்து பாக்யவான்கள். ஆக மாந்தர்களே, நல்ல மாதர்களை மதிப்பவர்கள் தான் நல்ல மாந்தராக இருப்பார்கள், நல்ல மாந்தராக இருப்பவர்கள் தான் மகானாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட சிறந்த மகான்களை உருவாக்குவதற்கு இந்த கல்லூரி கடமை பட்டிருக்கிறது. இந்த கல்லூரியில் பயிலும் நாமும் கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அன்னபூர்ணி அம்மா சொன்ன மாதிரி 4 பேர், 3 பேர், 2 பேர்கிட்ட முதல்ல சொல்லுவோம். கை பிடிச்சி வழுக்கட்டாயமாக எழுத்துகிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை, சொல்லுவோம். கண்டிப்பாக அவங்க பதிவில் என்ன இருக்கோ அது டெஃபினட்டாக சுவாமிஜி பண்ணுவார். லெட் அஸ் ஆல் பி கிரேஸ்ஃபுல் டு வாட் வி ஹவ் காட் ஹியர். இந்த வாழ்க்கையில் என்னென்ன கிடைச்சிருக்கோ அதுக்காக சந்தோஷப்பட்டு இந்த மனவளக்கலையை வந்து பயின்றுடுவோம், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க தெய்வம் என்று அதில் இருப்பு இயக்கம் இரண்டும் அடக்கம் என்று உரைத்தவர். இருப்பு நிலையில் அசைவில் இருந்தே இயக்கம் பிறந்தது, அந்த இயக்கம் தானே உலகம் இயங்க சக்தி கொடுத்தது.